வணக்கம் மோகன் சார். வணக்கம் சார். 80s காலகட்டத்தில் ரஜினி சார் கமல் சாருக்கு செம்ம டஃப் கொடுத்தீங்க, அவங்களுக்கு நீங்க போட்டியா அப்படின்னு ஒரு நியூஸ் பரவலா வந்த போது அதை நீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்க? நீங்களே சொல்லிட்டீங்களே, அது ஒரு நியூஸ் அனுட்டேன். நம்ம யாருக்கு எப்பவுமே போட்டியே கிடையாது. நான் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது ரஜினி சார் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார், கமல் சார் அப்போவே உலக நாயகன். நான் அவரோட படங்கள்ல காலேஜ் தான் நாங்கள் எல்லாம் பெங்களூர்ல போய் பார்த்துருக்கோம். மூன்று முடிச்சே ஆகட்டும், சொம்மு கிருதி சொல்ல கிருதின்னு ஒரு நம்ம கமல் சார் டியூல் ரோல் பண்ணியிருப்பார். அது தமிழில் கூட அப்புறமா டப்பா இங்கே இருநிலவர்கள் வந்துச்சு, முள்ளு மலரும் ஆகட்டும், நிறைய படங்கள் காலேஜ்லேயே அவர் படங்கள் பார்த்து வளர்ந்தவங்க. நாங்கள் வந்து சினிமா நடிகை நான் ஆசீர்வாதம் இருக்குது, மக்கள் ஆதரவு கிடைச்சிது, நல்ல படங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது, வெற்றி அடைஞ்சது. தவிர நம்ம யாருக்கும் இன்னொன்று யாருக்கும் யாருமே போட்டியே கிடையாதுங்க. அவங்கவுங்க ஸ்பேஸ் இருக்கும், அதிலே அவங்கவுங்க எவ்வளோ சாதனை பண்ண முடியுமோங்கிறது மட்டும் தவிர ரஜினி சாரு கமல் சார் என்றைக்குமே ரஜினி சார் கமல் சார் தான். நம்ம யாருக்கும் அப்போ இல்லை, எப்பவுமே யாருக்குமே யாரும் போட்டி இல்லை. சார், இப்போ பல சாதனைகள் புரிந்து சச்சின் டெண்டுல்கர் வந்து திரும்பி களம் இறங்கும் போதும், பல சாதனை புரிந்த மைக்கேல் ஜாக்சன் திருப்பி ஸ்டேஜ் ஏறும் போது முதல் முறை அப்படின்ற ஒரு வயிற்றுல ஒரு சின்ன பட்டாம்பூச்சி பறந்ததா சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ஹராவில் ஃபர்ஸ்ட் டே ஷூட்ல நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் இல்லை, பூஸ்னிக்கா அடிக்கும் போது அதே தான் பட்டம் பூச்சி தான் எனக்கு. ஹராங்கிற படம் என்னோட பார்வையில் முதல் படமாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு நாள் ஷூட்டிங்லேயும் எனக்கு பட்டம் பூச்சி தான். ஏன்னா இயக்குனர் சொல்கிறது தான், நாங்கள் அவருக்கு சாட்டிஸ்ஃபையாக பண்ணணும் அங்கிறது ஒன்று இருக்குது, அதை வந்து எப்படி நம்ம ஸ்டைலில் பண்ணணும், அவரை எப்படி கன்வின்ஸ் பண்ணணுங்கிறது இருக்குது. ஸோ மொத்தமாக மற்ற நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்ஸ் சொல்லும்போது கூட்டணி ஜெயிக்கணுங்கிறத நான் ரொம்ப உறுதியாக இருக்கேங்கிறதுனால எவ்ரிடே பட்டம் பூச்சி தான். ஸோ ஹராவோட இந்த கேரக்டர், இது வரைக்கும் நீங்கள் பண்ண படங்களோட இந்த கேரக்டர் எந்த அளவுக்கு உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு? நான் முதலில் சொன்ன மாதிரி ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்கு. சொல்லும்போது பழசு மாதிரி தான் இருக்கும், ஆனால் வித்தியாசமான ஆட்டிடியூடு உள்ள கேரக்டராக இருக்குது. ஒரு மிடில் கிளாஸ் மேன் தான், பட் இருந்தாலும் அவர் திரைக்கதை அமைச்சிருக்கிற விதமும் அதில் என்கிட்ட அவர் நடிப்பு வாங்கியிருக்கிற விதமும் வித்தியாசமாக இருக்குது. அது இப்போது நீங்கள் டீசர் ட்ரைலர்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த சிறு இடைவெளிக்கு பிறகு வர நீங்கள் எந்த அளவுக்கு சினிமாவை மிஸ் பண்ணியிருக்கீங்க, சினிமா உங்களை மிஸ் பண்ணியிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? யாரும் யாரையும் மிஸ் பண்ணதாக இல்லவே, எல்லாமே காலத்தின் கட்டாயம் நான் நம்புகிறேன். சினிமா எப்போ வரோ எப்போ போவோங்கிறது விட பண்ணும்போது ஒழுங்கான படம் ஓரளவுக்கு நல்ல படமாக பண்ணணுங்கிறதா என்னோட ஆசையை தவிர வேற ஒன்றுமே இல்லை. சார், உங்களோட கேரியரில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு, ரெண்டு மாதத்தில் அஞ்சு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. உதாரணத்துக்கு அக்டோபர் 22 வந்து ஓ மானே மானே படமும், அக்டோபர் 23 வந்து ஓசைன்னு ஒரு படம் பேக் டு பேக் ரிலீஸ் ஆச்சு. அப்புறம் ஒரே நாளில் மூணு படம், உதயகீதம், பிள்ளை நில, தெய்வப்பிறவி. இதை நீங்கள் எப்படி பார்த்தீங்க? முதல்ல இறைவனுக்கு நன்றி சொல்லணும், என்னோட ரசிகை ரசிகர்களுக்கு நன்றி. இதுக்கு மேலே என்னோட தயாரிப்பாளரும் இயக்குனரும் அவங்கவுங்க படத்து மேலே வச்சுருந்த நம்பிக்கை தான் இதை காட்டுது. படம் நல்லா இருந்தால் பார்ப்பாங்கங்கிற ஒரு விஷயம் எப்போவுமே உண்மையாக இருக்குங்கிறது நான் நம்புகிறேன். அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கணும், நம்ம படம் நம்ம நல்லா இருக்குன்னு சொல்கிறது ஓகே, ஆனால் அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கணும்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த விதத்தில் ப்ரொடியூசர் டைரக்டரும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய டைம் சக்ஸஸ் ஆயிருக்கு, ஒரு சில டைமில் ஃப்ளாப்பாக இருக்குது, பட் இட்ஸ் ஓகே, இறைவனுக்கு நன்றி. சார், இன்றைக்கி வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து சினிமாவுக்கும் ரசிகர்களுக்கும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கு. இந்த ஓடிடி வந்து இன்னும் ஏர்லியராக வந்திருக்கலான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களா? எனிடே தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பெஸ்ட்டு, அதில் டவுட் இல்லை. பட் ஓடிடிக்கு இப்போது ஆஃப்டர் கொரோனா வந்து எல்லாரும் அடாப்ட் ஆகிட்டு இருக்காங்கிறது கரெக்ட். ஒரே ஒரு விஷயம், ஃபிலம் மேக்கர்ஸ் கிட்ட ஓடிடி பிளாட்ஃபார்முக்குன்னு படம் பண்ணுறதுல எனக்கு அவ்வளோ உடன்பாடு இல்லை. ஏன்னா அதுக்கு சரியாக இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேயே தியேட்டர் ரிலீஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் தான் ஓடிடின்றாங்க. அதுதான் முக்கியமாக இருக்குது. படம் வந்து தியேட்டருக்காக எடுக்கணும், அது ஓடிடியில் ரிலீஸ் பண்ணலாம், அவ்வளோதான். அதர்வைஸ் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வேர்ல்டு, நான் எப்போவுமே அதுதான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் 80s பாப்புலரான ஹீரோ,
இப்போ இந்த 80s ஆர்டிஸ்ட் ஸ்கிரீன் பிளே ஷேர் பண்ணணும்னா நீங்க யார் கூட பண்ணணும்னு நினைக்கிறீங்க? என்னோட தயாரிப்பாளரும் இயக்குநரும் யார் சொன்னாலும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா எல்லாரும் என்னோட சக நடிகர் நடிகர். ஸோ தொடர்ந்து எந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருந்தா பண்ணலாம்னு நீங்க நினைக்கிறீங்க, உங்க மைண்ட்ல இருக்கு? உங்களை அப்ரோச் பண்ணு நினைக்கிற டைரக்டர்ஸ்க்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்ஸ்பயர் பண்ணணும், என்ன இன்ஸ்பயர் பண்ணணும், இன்ஸ்பயர் பண்ணா நான் ஒத்துக்கிறேன். இப்போ அப்பார்ட் ஃப்ரம் இண்டஸ்ட்ரி, ஆடியன்ஸோட மைண்ட் செட் இப்போ சேஞ்ச் ஆயிடுச்சு. சோஷியல் மீடியா வந்து ஒரு ஷார்ட் பீரியட்ல வந்து ஒரு இம்பாக்ட் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அதே சில ப்ரொடியூசர்ஸ் என்ன சொல்றாங்க, நம்பர் ஆஃப் வியூஸோ நம்பர் ஆஃப் ஹிட்ஸோன்றது வந்து அது டிக்கெட்டா கன்வர்ஷன் ஆகல, சோஷியல் மீடியாவோட இம்பாக்ட் பெருசா இருக்கு, ஆனா அது வந்து டிக்கெட்டா கன்வர்ஷன் ஆகலன்றதும் ஒரு சாரார் சொல்றாங்க. ஸோ இந்த சோஷியல் மீடியாவோட வளர்ச்சியை நீங்க எப்படி பாக்குறீங்க? காலத்தின் கட்டாயம், எல்லாமே நம்ம அனுசரித்து அப்டேட் ஆகித்தான் போகணும், அவ்வளோதான். இது டிக்கெட்டாக கன்வெர்ட் ஆயிருக்கு இல்லையாங்கிறது பற்றி எனக்கு அவ்வளோ டீட்டெயிலாக தெரியாது. பட் பொதுவாக ஆடியன்ஸு படத்தோட ட்ரெய்லர் பார்த்துட்டு தான் முடிவு பண்ணுவாங்கங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அது ட்ரெய்லர் அவங்களுக்கு ட்ரெய்லர் வந்தன்னைக்கே அவங்க பொதுவாக டிசைட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படம் நல்லா இருக்கும் நல்லா இல்லை போய் பார்க்கலாம், இல்லை ரெண்டாவது நாள் பார்க்கலாம், இல்லை ரிப்போர்ட் கேட்டு பார்க்கலாங்கிறது ஃபீல் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி, இன்னைக்கு வந்து பொதுவாக வந்து திரைப்படங்களில் வந்து பேக்ட்ராப்பில் வந்து பழைய படங்களோட போஸ்டர்ஸ் காமிப்பாங்க அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் இன்னைக்கு தியேட்டரில் பழைய படத்தோட பேனர்ஸ் தான் நிறைய இருக்குது. ஸோ இந்த ரீரிலீஸ்ன்றது ஒரு ட்ரெண்ட் ஆகிடுச்சு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது நிறைய படம் சக்ஸஸும் ஆயிருக்கு. வரவேற்கணும்ல, கமர்ஷியல் தானே சினிமா, சக்ஸஸ்ஸு பணம் சம்பாதிக்கணுங்கிறது தானே உண்மையான விஷயம். மக்களை என்டர்டெயின் பண்ணி பணம் சம்பாதிக்கிறதா இருந்தால் அது ரொம்ப நல்லா வரவேற்க விஷயம் தான். அதில் ஒன்று ஐ எம் ஸோ ட்ரெண்டு. ஸோ இப்போ நீங்கள் தியேட்டரில் போய் பார்க்கணும்னு நினைக்கிற மூணு படங்கள், உங்கள் படங்களோ இல்லை மற்ற படங்களோ? 1000 ஒருவன் நிச்சயமாக பார்க்கணும்னு ஆசைப்படுவேன், வாதியார் படம், அதில் இந்த டவுட்டே இல்லை. அதுக்கப்புறம் பாஷா பார்க்கணும்னு ஆசைப்படுவேன், நாயகன் படம் பார்க்கணும்னு ஆசைப்படுவேன், தியேட்டரில் போய் பார்க்கணும். ஒரு ஹீரோவாக நீங்கள் கட்டுறது என்ன பெற்றது என்ன? எப்பவுமே மனிதனாக இருக்கணுங்கிறது ஆசைப்பட்டா தான் எல்லாமே நிரந்தரம்னு நான் நினைக்கிறேன். பெற்றது மக்களோட ஆதரவும் அன்பும் இறைவனோட ஆசீர்வாதமும் எல்லாமே பெற்றிருக்கேன். எந்த மாதிரியான விஷயத்தை மறக்கணும்னு நினைக்கிறீங்க? எல்லாமே மறக்கணும். மனுஷனுக்கு பெஸ்ட் கிஃப்ட் என்ன மறக்கிறது தானே. எல்லாமே தலையில் இருந்தால் நிம்மதியாக இருக்க முடியுமா? தூக்கம்ங்கிறத இறைவன் அதுதான் கொடுத்துருக்கான் நமக்கு. அது அந்த எதுவுமே நிரந்தரம் இல்லையே. ஸோ அந்தந்த நேரத்துக்கு அதை என்ஜாய் பண்ணணும், அதை அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கணும். எவ்ரி திங் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறத நான் நினைக்கிறேன். ஸோ எது எவ்ரி திங் இஸ் சார். கோகிலா மோகன், ஹரா மோகன், இந்த ட்ரான்சிஷன் எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு எக்ஸ்ட்ராடினரி அனுபவம் தான் ரெண்டுமே. ஏன்னா கோகிலா மோகனுங்கிற படம் வந்து கோகிலா வந்து பாலு மகேந்திரா சார் என்ன அறிமுகப்படுத்தினார். லெஜெண்டரி கமல் சாரும் கிரேட் ஷோபா மேடம் ரோஜாரமணி அவர்களோட நான் நடித்தேன். தட் வாஸ் அ ஃபேண்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாமே புதுசாக இருக்கும். ஒன்றே ஒன்று அப்போ எல்லாமே புதுசாக பார்க்குற ஒரு வயசு, எல்லாமே தெரிஞ்சுக்கணுங்கிற வயசு எல்லாமே இருந்துச்சு. இப்போது ஹரால வந்து தெரிஞ்சுக்கினதை எப்படி கரெக்ட் பண்ணலாங்கிறது டைரக்டர் சொல்லும்போதே என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னு ஆசை. மற்றவங்க எப்படி எப்படி எல்லாமே இருக்குது அப்போ என்னன்னா என்ன சொல்கிறாங்க, என்ன கேட்கணும், இப்படி பண்ண அப்படின்றது இருக்கும். அதுதான் எக்ஸ்பீரியன்ஸு. ரெண்டுமே எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பீரியன்ஸ். பாலு மகேந்திரா சாருக்கு எப்பவுமே நன்றி. கமல் சாருக்கும், அந்த கூட்டணி ஷோபா மேடம், அப்புறமா நம்ம ரோஜா அவங்களுக்கும், அந்த தயாரிப்பாளர் ஃபெர்னாண்டோ அவர்களுக்கும். இந்த மோக்ஷம் தியேட்டர்னு இங்கே முதல்ல இருந்துச்சு கீழ்பாக்கில், அதோட ஓனர் தான் கோகிலாவோட ப்ரொடியூசர்ஸ். ஸோ இவங்க எல்லாருக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேங்கிறது உண்மையான விஷயம். கோகிலாவில் செலக்ட் ஆன அந்த மூமெண்ட் எப்படி பார்த்தீங்க? பாலு மகேந்திரா ஓகே சொன்னது, அதுல நடுவுல வந்து ஃப்ரேம் வைக்கும் போது நீங்களும் கமல் சார் ஒரே மாதிரி இருக்கீங்கன்றதுனால கமல் சாருக்கு கண்ணாடி போட்டதாகவும் உங்களுக்கு தாடி வச்சதாகவும் ஒரு செய்தி இருக்கு, அந்த மூமெண்ட் எப்படி பாக்குறீங்க? ரொம்ப இன்வென்ட் பண்ணிருக்கீங்கன்னு தெரியுது, பட் இருந்தாலும் இந்த உண்மை. ரொம்ப எக்ஸைட்டிங் மூமெண்ட் அது. நம்ம வந்து நடிக்கணும்னு ஆசைப்பட்டு நான் இண்டஸ்ட்ரிக்கு வரல. வேலைகளுக்கு புதுசாக பொதுவாக அந்த டைமில் பிஎஸ்சி முடிச்சதுக்கப்புறம் வேலைகள் தேடிட்டு இருக்கும்போது இருந்தால் ஒரு அவகாசம் என்னென்னா என்டர்டெயின்மெண்ட்னா இப்போ ட்ராமா ட்ரூப், பெனக்கான்னு ஒரு ட்ராமா ட்ரூப்பு, பிவி காரந்தும் லெஜெண்டரி மேன் அங்கே இங்கே கூத்துப்பட்டுற மாதிரி அப்போது அது பொதுவாக இருந்துச்சு. ஆர்ட் ஃபிலிம்ஸு எக்ஸ்பெரிமெண்ட் ட்ராமா பண்ணுற ட்ரூப்பில் என்னை வந்து கூப்பிட்டாரு.
எது கூப்பிடுறாங்கன்னு தெரியல, பட் சமோ தே ஃபெல்ட் ஐ ஆம் அ டேலண்டட், என்கிட்ட இருக்குங்கிறனால டேலண்ட் இருக்காது எப்படியாவது பண்ணணும். அப்போது அவரோட ட்ராமா ட்ரூப்பில் போய் ஒரு ட்ராமா பண்ணேன், பல ட்ராமாங்கள் ஆக்ட் பண்ணியிருக்கேன், பட் ஒரு ட்ராமாவில் பிவி காரன் சாரும் ஜெய்ஸ்ரீ அம்மாவும் நானும் நடித்தேன். அது வந்து லங்கேஷன் சொல்லி அப்போது ரொம்ப இங்கே ஜெயகாந்தன் சார் மாதிரி அங்கே மிகப்பெரிய ரைட்டர், அவரோட ட்ராமா அது அவரோட எழுத்தில் அது பாம்பேயில் மிகப்பெரிய பேர் வாங்கி கொடுத்தது. அங்கே இருந்த பானு மகேந்திரா சாரோட அசோசியேட்டர்னு நம்ம ட்ரூப்பில் ஒருத்தர் இருக்கிறாருன்னு அது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. அவர் தான் இவ்வளோ நல்லா நடிக்கிறீங்களே, ஏன் சினிமாவில் நடிக்கணும்னு போது எனக்கு தெரியாது, புதுசு அதெல்லாம் எனக்கு தெரியாது சார், எனக்கு தேவையில்லை, நான் இன்டர்வியூ போயிருக்கேன் வந்துட்ருக்கேன், ரிட்டன் டெஸ்ட் பண்ணியிருக்கேன் பேங்க்குக்கு, அதெல்லாம் சொல்லிகிட்ருப்பேன். பட் இருந்தாலும் ஹீ ஃபோர்ஸ் மீ பண்ணதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பு, பானு மகேந்திரா சார் வந்து சீனியர் நடிகர்கள் எல்லாரையும் பார்த்து என்னையும் பார்த்து என்னை கேட்டார், என்ன மோகன் வாட் யூ திங்க், அவரோட கேமராவில் அப்போ தெரியாததுக்கப்புறம் தான் அனுபவித்த விஷயங்கள், அவரோட கேமராவில் அவர் என்ன ஷூட் பண்ணிகிட்ருக்காருங்கிறது எவ்வளோ பெரிய விஷயங்கிறது அதுக்கப்புறம் மூடு பண்ணி அதுக்கப்புறம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அப்போது தெரியாது கேட்கும்போது கேட்டார், கேன் யூ ஆக்ட் ஆனார், ஐ செட் ஐ டோன்ட் நோ சார், தென் ஐ செட் இல்லை யூ யூ வில் பி எ கிரேட்னு சொல்லி அசோசியேட் கிட்டே சொல்லி இவர் தான் நம்ம அந்த கேரக்டர் பண்ணுறாருன்னு மிக சிறப்பாக நடிக்க வச்சார். அது அது ஒரு எக்ஸ்ட்ராடனரி அனுபவம் தான், ஏன்னா பானு மகேந்திரா சார் அவர் சொல்லி கொடுக்குற விதமெல்லாம் நமக்கு மற்ற டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ வித்தியாசமாக இருக்குங்கிறது அப்புறமா தான் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. எவ்ரி திங் எவ்ரி சினிமா எவ்ரி டே இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி, ஐ ஆம் ஸோ பிளெஸ்ட், காட் இஸ் ஸோ கைண்ட் டு மீங்கிறது தான் நான் நினைக்கிறேன். அதனால் பானு மகேந்திரா சார்கிட்ட ஒர்க் பண்ண அதுவும் இப்போ ஹரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற விதமும் இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ் நான் ஃபீல்